ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரதிமாறன் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தக்காளி பூண்டெல்லாம் போட்டு ஸ்பைஸியான டேஸ்டான ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது தக்காளி சீசன்னால் தக்காளி குறைவான விலையில் கிடைக்குது. அதனால் இந்த ஊறுகாயை நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ தக்காளியை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு இது போல் ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் சேர்த்து இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துக்குவோம். சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சால்ட்டு எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக தக்காளியை சுத்தமாக கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கணும். அப்போ தான் தக்காளி ஊறுகாய் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ தக்காளி 5 to 6 hour வரைக்கும் நல்லா உப்பு சேர்த்து நல்லா ஊறிட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் மேலே வந்துட்டு. இது போல் செஞ்சிங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்குவோம். கடாயை வச்சு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரு 1/2 கப் பூண்டு சேர்த்துக்குவோம். நல்லா பூண்டு இது போல் சின்ன சின்ன பூண்டாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து பெருங்காயத்தூள் நல்லா 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னே ஊற வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது போல் நல்லா ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாமலும் இருக்கும். அதே டைம் தக்காளி ஊறுகாய் குயிக்காக செஞ்சிடலாம். ஏன்னா தக்காளி நல்லா ஊறி குலைவாக இருக்கிறனால நல்லா குயிக்காக தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிரும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுவோம். இப்போ மூடி வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இதுக்கு நீங்கள் டைம்லாம் நோட் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு தக்காளி நல்லா குலைவாக வெந்தால் போதும். ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி குலைவாகிட்டு இன்னும் நல்லா மசிச்சு விட்டால் தான் நல்லா ஊறுகாய் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால் தக்காளியை நல்லா இது போல் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருவோம். பாருங்கள் நல்லா குலைவாக தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். நான் 1 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச வெந்தயத்தூள் சேர்த்துக்குங்க. வெந்தயத்தூள் சேர்த்திங்கன்னா ஊறுகாயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ லாஸ்ட்டாக 1 or 2 minutes மூடி வச்சு குக் பண்ணுவோம். அப்போ தான் ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். பாருங்கள் ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டு இப்போ ஸ்பைஸியான டேஸ்டான தக்காளி பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிட்டு பார்க்கவே இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இது போல் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஊறுகாய் 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரதிமாறன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.